ஹாய் ஹலோ வணக்க மக்களே, இது உங்கள் நேத்தன் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 வகுப்பு இந்திய அரசியல் அமைப்பில் முதல் பாடத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான தரவுகளை வந்து பார்க்க போகிறோம். அதாவது சில ஃபேக்சுவல் க்வெஸ்சன்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குன்னு இல்லை, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்கனாலே இந்த ஃபேக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வகையில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப 20 மட்டும்தான், ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி நான் ஆல்ரெடி இதை நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து ரிமைண்ட் பண்ணுற கூட இதை பயன்படுத்திக்கலாம், ரிவைஸ் பண்ணுற கூட. ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து எந்த கண்ட்ரியிலேருந்து பாரோ பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அயர்லாந்து, ஆப்ஷன் வந்து அயர்லாந்து. இன்னொரு கேள்வி, அயர்லாந்து வந்து எங்கேருந்து வாங்கியிருந்தாங்கலாம் ஒரு தடவை கேட்டாங்க. ஸோ அயர்லாந்து நாட்டிலிருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அயர்லாந்து எங்கேருந்து காப்பி பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன கண்ட்ரின்னா ஸ்காட்லாண்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, டாக்டர் பிஆர் அம்பேத்கரின் கூற்றுப்படி எந்த பிரிவை இதயம் மற்றும் ஆன்மா என அழைத்தார், அதாவது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலை வந்து பிஆர் அம்பேத்கர் வந்து கோட் பண்ணியிருப்பார். அது என்னென்னு பார்த்திங்கன்னா Article 32. அதுக்கப்புறம் தேர்ட் க்வெஸ்சன் பார்த்திங்கன்னா, எந்த சட்டப்பிரிவு அல்லது சட்டத்தின்படி அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்டது. ஸோ கான்ஸ்டியூட் அசம்பிளி வந்து எதன் அடிப்படையில் வந்ததுன்னா, கேபினட் தூதுக்குழு தான். 1946 தான் லாஸ்ட்டாக வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் அது வந்து இது பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மாறுபட்ட ஒன்று பார்த்திங்கன்னா, ஸோ சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்து உரிமை, கல்வி மற்றும் கலாச்சார உரிமை, இது எல்லாமே அடிப்படை உரிமை தான். பட் சொத்து உரிமை வந்து ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதாவது டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 5வது கேள்வி, சிறிய அரசியல் அமைப்பு என அழைக்கப்படும் சட்ட திருத்தம் இது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன், ரிச் கான்ஸ்டிடியூஷன் கால்ட் அஸ் மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 42nd கான்ஸ்டிடியூஷன் ஆக்சுவலாக இதில் இல்லை, 42nd 1976. ஸோ 41, 44, 47 ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இவற்றில் எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடை. அதுக்கப்புறம் 6வது கேள்வி பார்த்திங்கன்னா, சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்தும் சட்டப்பிரிவு, அதாவது இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை இது பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டப்பிரிவு 51A. இது வந்து நம்ம இதில் இருக்கும், இதில்னா சாரி ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில். ஏன்னா இது ஒரு வகையான இந்த சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை வலியுறுத்துவதும் ஒரு குடிமகனினுடைய அடிப்படை கடமை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா, குறிக்கோள் தீர்மானத்தை அரசியல் நிர்ணய சபையில் கொண்டு வந்தது யாருன்னு கேட்குறாங்க. இதெல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் நண்பர்களே இருக்குது. ஸோ நானும் இது பண்ணல, இது ஒரு ரொம்ப ஃபேக்சுவலான குவஸ்டின் தான். ஸோ குறிக்கோள் தீர்மானம், அப்ஜெக்டிவ் ரிசொல்யூஷன், ஸோ கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. ஸோ டேட்டெல்லாம் பார்த்துக்கோங்க, டேட்டெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. அதேமாதிரி குடியுரிமை திருத்த சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1955. அடுத்து பார்த்திங்கன்னா, தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுவது, அதாவது தீண்டாமை ஒழிப்பு பற்றி கூறுவது, அன்டச்சபிலிட்டியை பற்றி சொல்கிற இது பார்த்திங்கன்னா, சட்டப்பிரிவு 17th, Article 17. அதேமாதிரி அடிப்படை உரிமைகள் பற்றி கூறும் பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, Article 4A. அதே மாதிரி 11வது கேள்வி பார்த்திங்கன்னா, சொத்துரிமை நீக்கப்பட்ட சட்ட திருத்தம் Article 31 வந்து எதில் வந்து ரிப்பீல் பண்ணாங்க அப்படின்னா, 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. அதே மாதிரி பொறுத்துக பார்த்திங்கன்னா, தொடக்க கல்வி பெறும் உரிமை, ஒரு குழந்தைக்கு தொடக்க கல்வி பெறும் உரிமை வந்து எந்த சட்டப்பிரிவு சொல்லுதுன்னா, சட்டப்பிரிவு 21A. குழந்தை தொழிலாளர் முறையை ஒழிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா, சட்டப்பிரிவு 24. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்திங்கன்னா, பிரிவு 14. சொத்துரிமை வந்து 31 டெலீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 13வது கேள்வி, இந்திய அரசியல் அமைப்பின் தந்தை வந்து டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அடுத்து சரியானவற்றை பொறுத்துக அப்படின்ருக்கு. முன்னுள்ள அடிப்படை உரிமை வந்து 5 முதல் 11 ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை இது வந்து பொறுத்துக தான். ஸோ அடிப்படை கடமை 36-51 வரைய, அதுவும் தப்பு தான். அரசின் வழிகாட்டும் நெறிமுறைகள் 51A, இதுவும் தவறு தான். ஸோ குடியுரிமை அது மட்டும்தான் சரி, Article 12-35 வரை தான் சிட்டிசன்ஷிப்பை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அடுத்து 15th க்வெஸ்டின், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை தெரிவு செய்த கூட்டம் எது அப்படின்னா, 24 January 1950. அப்போ தான் வந்து 3 முக்கியமான சில விஷயங்களை கொண்டு வருவாங்க. அதில் ஒன்று, இவரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எலெக்டட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவாக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அடுத்து வந்து 16th, மேலவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, மாநிலங்களவை. ஸோ ராஜ்யசபா வந்து மாநிலங்களவை.
மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 250. முகவுரையின் சரியான தொடர் இதெல்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க, இனி வரக்கூடிய தேர்வுகளையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இறையாண்மை, சமதர்மம், சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்பது தான் சரியான விடை. 19வது கேள்வி, குடியுரிமை சட்டம் வந்து 1951 படி இழத்தல் பெறுதல் எத்தனை வழிகளில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இழத்தலுக்கான 3 வழிகளையும் பெறுதலுக்கான 5 வழிகளையும் சொல்கிறாங்க. அடுத்து கடைசி கேள்வி, அரசியலமைப்பின் மூலம் தீர்வு காணும் உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 32. ஸோ ஆர்டிகல் 32 தான் கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி ஒரு மனிதனுக்கு உரிமை மறுக்கப்படும் பொழுது சட்டப்பிரிவு 32 பயன்படுத்தி ஒரு சாதாரண குடிமகன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே, உச்சநீதிமன்றத்துக்கே செல்லலாம் அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவினுடைய நோக்கம். இதனால தான் அம்பேத்கர் வந்து இந்த சட்டப்பிரிவு 32 அரசியல் அமைப்பின் இருதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு கோட் பண்ணார். தேங்க்யூ.